ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். நான் விக்னேஷன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் எடுத்துக்கங்க. ஸோ இன்னைக்கு என்னென்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு ஆர்ஆர்பியிலேருந்து. ஸோ நான் இப்போ ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், நோட்டீஸ் ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாம் ஃபீஸ் அப்டேட் பார் கரெக்ஷன் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி வருது. ஒன் மினிட் இருங்க, நான் பெருசு பண்ணிக்கிறேன். எஸ். So, Government of India, Ministry of Railways, Railway Recruitment Boards, Notice, Attention for the candidates of SEN No. 1/2019, Non-Technical Popular Categories, NTPC. Refund of Exam Fees, Update Bar, Correction of Bank Account Details. As per Para No. 7 of SEN 01/2019, candidates who had appeared in the first stage computer-based CBT-1 held from 28/12/2022, 31/7/2021 in 7 places. ஸோ 7 பேசா நடந்து முடிஞ்ச என்டிபிசி சிபிடி 1, ஓகேவா? ஆர் என்டைட்டில்டு டு கெட் த ரீஃபண்ட் ஆஃப் தர் எக்ஸாம் ஃபீ. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் எக்ஸாம் அட்டன் பண்ணீங்களோ அட்டண்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் ஃபீ வந்து ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிளியராக. விச் வாஸ் 250 ருபீஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள்யூபிடி பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஃபீமேல் மைனாரிட்டி இபிசி டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸ். ஸோ இந்த கேட்டகரிஸில் இருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 250 ருபீஸோ அண்ட் ருபீஸ் 400 ஃபார் அதர்ஸ் ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் பேங்கிங் பார் சர்வீஸ் சார்ஜஸ் ஆஸ் அப்ளிகபிள். த அப்ளிகேஷன் ஆஸ் ஹவ் பீன் ரிசீவ்டு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் பேக் அண்ட் இன் த இன்டர்வெனிங் பீரியட் சேஞ்சஸ் மைட் ஹவ் அக்கர்ட் இன் த அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் டியூரிங் ஸ்க்ரூட்னி. இட் இஸ் அப்சர்வ்ட் தட் large number of payments were made from the same account number and bank account details of many candidates are not available. Further, the IFSC code of some banks might have been changed after recent merger. So, recent ah nariya bank la merge pannaanga pathinga, adhaala IFSC code la nariya changes irukku appdinu solliranga. Hence, it is necessary to confirm and take fresh details of bank account of candidates to remit the refund to correct beneficiaries. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டர்ஸ்லாம் போய் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை போட்டு கூட அப்ளை பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி அப்ளை பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க நீங்களாக இருந்தால் ஆன்லைன் லிங்கில் போயிட்டு உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுங்க. ஏன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு ரீஃபண்ட் தான். அதையும் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அக்கார்டிங்லி அண்ட் அப்டேட் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் வில் பி ப்ரொவைடட் ஆன் த அஃபிஷியல் வெப்சைட்ஸ் ஆஃப் ஆர்ஆர்பிஸ் விச் வில் பி லைவ் ஃப்ரம் ஸோ 11/8/2021 10 ஹவர்ஸில் இருந்து 31/8 அதாவது டில் ஆகஸ்ட் எண்டு 12:00 நைட்டு வரைக்கும் அந்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்களாம். எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் வில் ஆல்சோ பி சென்ட் டு தீஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேட் அட்டன்ட் த சிபிடி 1. சிபிடி 1 அட்டன் பண்ணவங்களுக்கு இது எஸ்எம்எஸ்லேயும் இமெயிலையும் கூட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் தர் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் டு ப்ரொவைட் த கரெக்ட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ். ஒன் ஹெல்ப் மெனு வில் பி ப்ரொவைடட் டு கெட் எனி கிளாரிஃபிகேஷன் ஆர் ஹெல்ப் in case of any trouble while submitting the bank details. All candidates who had appeared the CBT-1 are advised to provide their bank account details for getting the refund of exam fees. So, correctana bank account details provide pannunga neenga NTPC CBT-1 kuduthirundinga. They are requested to ensure that the bank account number ungaloda name IFSC code entered are correct and check it carefully before submitting. It may be noted that modification of bank details after submission will not be possible. RRB shall not be responsible for any failure of refund on account of incorrect details furnished by the candidates and will not entertain further correspondence or modification in this regard. So, see the special note la kuduthirukanga. Last date for submission of bank details vandu 31 August varaikum da, midnight varaikum da. Refund after deduction of bank transaction or service charges will be admissible subject to verification of the candidate particulars with RRB records. Incorrect or incomplete and late claims will be summarily rejected. No refund will be given if a candidate fails to submit the bank account details as above. Only one refund per bank account will be allowed. So idu vandu theliva paathukonga. வீட்டில் ரெண்டு பிரதர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை ரெண்டு சிஸ்டர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் காமனாக ஒருத்தர் அக்கௌண்ட்லேருந்து கூட ஃபீ பே பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், மாடிஃபிகேஷன் லிங்கில் போயிட்டு
ரெண்டு பேர் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு வேற வேற பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை கொடுங்க. ஓகேவா, சேம் அக்கௌண்ட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. வேற வேற பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுங்க. த லிங்க் ஃபார் ஃபில்லிங் அப் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அலாங் வித் ஓடிபி ஃபார் லாகின் வில் ஆல்சோ பி ஷேர்ட் த்ரூ எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் டு த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ஸ் அண்ட் இமெயில் ஐடிஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் கன்சர்ன். ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6/8/2021 சேர்பர்சன்ஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட். அண்ட் தென் குரூப் டியை பார்த்தினா அஃபிஷியல் அப்டேட் எதுவும் வரல. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ ஆகஸ்ட் மந்தில் இருக்காது, நம்ம வந்து செப்டம்பர் மந்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் குரூப் டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் என்டிபிசி பொறுத்த வரைக்கும் இன்பிட்வீன் குரூப் டியில் கூட நடத்துறதுக்கான சான்சஸ் அதிகம், ஏன்னா 7 lakh கேண்டிடேட் தான் சிபிடி 2 கொடுக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ குரூப் டியை பற்றின அஃபிஷியல் அப்டேட்டும் என்டிபிசி சிபிடி 2 பற்றினதும் இன்னும் வரல. ஆன்சர் கீக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபார் என்டிபிசி. ஓகேவா, அண்ட் நீங்கள் நம்ம சேனலோட ஆப்பை இன்னும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுற கோர்சஸ் ஏதாவது இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. யாராவது இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா, போன வீடியோலேயே ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு உங்கள் ஆப் உள்ளே எப்படி போகணும் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணி உள்ளே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு வீடியோ அதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நம்ம கோர்ஸ் ஏதாவது பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோர் போயிட்டு லேர்ன் வித் விக்னேஷ் அப்படின்னு நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுங்க. ஆர் லிங்க்கும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். நேராக ஸ்டோர் ஆப்ஷன் உள்ளே வந்துடுங்க. ஸ்டோர் ஆப்ஷன் உள்ளே வந்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம் ஆர் குரூப் டி அண்ட் என்டிபிசி அப்படிங்கிற ஒரு கோர்ஸும் அண்ட் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஜிடி ஸ்பெஷல்னு லைவ் பேட்ச் ஒன்று போயிட்டுருக்குது. அதாவது மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நான் லைவாக வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்கள் எம்டிஎஸ் இல்லை ஜிடி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த கோர்ஸும் நீங்கள் பை பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நோ இன்றைக்கி தான் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான டேட்ஸும் வந்துச்சு. ஸோ அதை பற்றி நான் தனியாக வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த கோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். டில் நோ 47 வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் பயோவில் டீட்டெயில்டு கிளாஸஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்டர்லேருந்து கேட்கப்பட்ட க்வெஸ்சன் நம்ம யூடியூப்பில் ஃபிசிக்ஸ் போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி நான் பண்ணியிருப்பேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க பை நவ் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.